ஹலோ படீஸ் வெல்கம் டு சாயித்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை யூஸ் பண்ணி பன்னீர் யூஸ் பண்ணி பாலக் பன்னீர் எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேஸ்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலக்கீரை வந்து ஒரு கட்டினிக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கணும் இதுதான் வந்து நமக்கு மெயின் அதனால் வந்து பாலக்கரை வந்து நல்லா இருக்குதா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா பார்த்து வாங்கி எடுத்துங்க எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாலக்கரை எப்படி இருக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கீரை எடுத்து என்ன பண்ணுங்கள் அதை நல்லா தேவையான சைஸ் அளவுக்கு சைஸ் சைஸ் சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அழகாக வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு எடுத்துங்க எடுத்துக்கிட்டு வாட்டரில் போட்டு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லா வந்து அதை வந்து நாங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் வாஷ் பண்ணோம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டீங்கன்னா தான் அதில் இருக்கிற மண் அதில் எதனா கெமிக்கல்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தம் போயிடும் டோட்டலாக நீங்கள் ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பாலக்கரை ரெடி என்ன பண்ண போகிறோம் நம்ம கடையை ரெடியாக எடுத்துக்கிட்டோம் அதில் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்கரியை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது வேகட்டும் அவ்வளோதான் இவருடைய ப்ராசஸ் அது வந்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் அது பிறகு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து மெயின் இன் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் முந்திரி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஆறு முந்திரி எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் எடுத்துருக்குறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சைஸில் இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு அதன் பிறகு ஒரு ஆறு முந்திரி இதுதான் நமக்கு மெயின் இன்கிரியன்ட்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பன்னீர் பா பன்னீர் பாலக்கூரை செய்கிறது பாலக்கூற செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான டேஸ்ட் கிடைக்கும் பட்டை லவங்கம் இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு போட்டாச்சு பட்டை லவங்கம் பூண்டு அது பிறகு என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக நம்ம முந்திரி வச்சுருக்குறோம் முந்திரியும் வந்து இதில் ஆட் பண்ணிங்க இந்த முந்திரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா நம்முடைய கிரேவி வந்து நல்லா பேஸ்ட் கண்டென்ட்டில் வரும் இல்லைனாக்கா கண்டிப்பாக வராது இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு பேஸ்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த டேஸ்ட் வரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்ட அலாங்கத்தை ஆட் பண்ணுறோம் பட்டை லவங்க ஆட் பண்ணுறது டேஸ்ட் வரும் முந்திரி ஆட் பண்ணோம்னா பேஸ்ட் வரும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிணோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டோம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு மிக்சியில் நம்ம ரெடியாக வேக வச்சு ஆற வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு வந்து பாலக்கூரை பேஸ்ட் வந்து ரெடி பாலக்கரையை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம கடையில் மூணே மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள் ஜாஸ்தி வேண்டாம் மூணே மூணு ஸ்பூன் ஆயில் இருந்தால் போகிறோம் அருமையாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து பால பன்னீரை செஞ்சிடலாம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சீரகம் போட போகிறோம் இந்த சீரகம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பாக வரும் இந்த பாலக்கூரை அதனால் வந்து சீரகத்தை போட்டுக்கிட்டோம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அது வரைக்கும் வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கவே வேண்டாம் இப்போ என்ன பண்ண போனால் அடுத்து தக்காளி அரைஞ்சி வச்சிருங்க இல்லையா தக்காளி ஆகி மிக்சியில் போட்டு அதையும் பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயம் ப்ரௌனிஷாக வந்தவொடனே அதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஆயில் கண்டென்ட் வந்து நல்லா மேலே வரணும் அது வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் கண்டென்ட் வந்து மேலே வரும் நம்ம பேஸ்ட்லேருந்து பாருங்கள் ஆயில் கண்டென்ட் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு வந் நல்லாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க ஆயில் கண்டர் மேலே வந்த பிறகு தான் நம்ம அடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும் ரெடியாக இருக்கிற பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு கல் உப்பை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கங்க போதும் இதுதான் மெயின் ஆட் பண்ணியாச்சு இப்போ போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம் சிறிதளவு மிளகா தூளை போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் மிளகாத்தூள் போடுங்க இதில் அப்போ தான் வந்து இதில் வந்து டேஸ்ட்டு மாறாமல் வரும் அழகாக ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய பாலக்கீரை கிரேவி ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் பன்னீரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பன்னீரை கேக் கேக் கே கேக் ஏன்னு வந்து என்ன பண்ண போகிறோம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பண்ணியிருக்கிற கிரேவில கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுங்க நெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் பன்னீரை சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை நம்மளே ரெடி பண்ண பண்ணி என்ன பண்ணணும் நம்ம இதை உள்ளே போட்டுக்கிட்டோம் உள்ளே போட்டு மசாலாவில் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி சூப்பராக அதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட் உள்ள பாலக் பன்னீர் ரெடி ஆகிரும் இப்போ அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க மூடியை போட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்மில் வையுங்க வச்சிங்கன்னா பாலக் பன்னீர் வந்து ரெடி அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து பார்ப்போம் கொதிச்சிச்சான்னு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு விட்டுடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதோட நம்ம ஆற வச்சு கீழே இறக்கலாம் பாலக் பன்னீர் நமக்கு ரெடி இது பார்த்திங்கனாக்கா சப்பாத்திக்கு இட்லிக்கு ரெண்டாவது நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி யார் பிரியாணி பண்ணிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு செய்கிறதுக்காக என்னுடைய மெசேஜ் கிட்டே கேட்டு அவங்கள ரெண்டு தடவை செய்ய சொல்லி கற்றுக்கிட்டு அதன் பிறகு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் இது அருமையாக வரணுன்றதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்குறேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்கள் பாலக் பன்னீரை செஞ்சு பார்த்து பயனடைங்க இது சப்பாத்திக்கு அருமையான டிஷ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் Thanks to us.